கண்ணாமூச்சி, ஜொப்ஜாமா, என் கசின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த யூனோ இலையெல்லாம் பறிச்சு மண்ணெல்லாம் யூனோ இந்த சர்வ் பண்ணி அந்த மாதிரி விளையாட்டு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த ஓடி விளையாடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நிறைய இடம் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 ஃப்ளோரில் முடிஞ்சு போகுது. அது இல்லாமல் வந்து பக்கத்துட்டு பசங்க போகிறது, பக்கத்துட்டுக்கு போகிறது, பக்கத்துட்டில் சாப்பிட்றது, அப்புறம் அந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த மாங்காய் அடிக்கிறது, இந்த கிரிக்கெட் விளையாடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஊரில் கிராமத்தில் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. கபடி விளையாடிருக்கோம், பம்பரம் விளையாடணும், கோலி விளையாடணும், மற்றபடி என்ன ஐஸ் பாய் விளையாடணும், பட்டம் விட்டுருக்கோம். நான் படிக்கும்போது ரோட்லேயே நல்லா ஜாலியாக கபடி எல்லாமே விளையாடுவேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லாமே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போல்லாம் யாருமே விளையாடு பேப்பரில் பேட் வச்சு பால் விளையாடுவோம், கிரிக்கெட் அது அதிகமாக விளையாடுவோம், அதெல்லாம் விளையாடுவோம். ரெண்டு பேர் வச்சுட்டு ஹேண்ட் கிரிக்கெட் எப்படி ப்ரோ விளையாடுறது? இவன் தான் பேட்டிங், நான் பவுலிங்னா. இப்போ நான் 6 போகிறேன்னா அதே மாதிரி ஒரே மாதிரி எடுத்தா அவுட் போட்டியாக இருக்கும் ப்ரோ ஏ பி சி அப்புறம் கார்டு வச்சு விளையாடுவோம் ப்ரோ கிளாஷு ஹைட் கிளாஷு, WWE பார்ப்பீங்களா ப்ரோ? அதெல்லாம் அப்போ கார்டில் வரும், அதெல்லாம் வச்சு ஹைட்டு கிளாஷு, வெயிட்டு கிளாஷு அதெல்லாம் விளாடும். ஸ்பெஷலாக அவுட் சைட் கேம்ஸ் 90s கிட்ஸ் வந்து மோஸ்ட்லி வெளில போய் தான் விளாடுவோம். ஆனால் இப்போ பசங்க எல்லாமே வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி மொபைல் அடிக்டடாக இருக்காங்க. அது வந்து இப்போ மிஸ் பண்ணுறேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கபடி அப்புறம் நொண்டி அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ். 90s ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபுட்ஸ் இல்லை சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆமாம், எந்த மாதிரி விஷயங்கள் அந்த ரோஸ் சாக்லேட்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. உண்மையாக சொல்ல போனால் இந்த காஃபி பட் ஆல்பன் லீவல் அதெல்லாம் வந்து அப்போ உள்ள மாதிரி கூட இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லாமல். குருவி பிஸ்கட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த புளிப்பு முட்டையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் விரும்புறது இல்லை, ரொம்ப கேட்சியாக இருக்கிறது தான் பார்த்து சாப்பிட்றாங்க பிள்ளைங்க. மேங்கோ முட்டாய் ஒன்று இருக்கும், க்ரீன் கலரில் மேலே சுற்றி இருக்கும். தட் இஸ் ஒன் திங் ரொம்ப ரேராக கிடைக்க மாட்டேங்குது இப்போது. நம்ம என்ன அப்போல்லாம் பண்ணுறது? இப்போ ஒரு கோலி சோடா வந்து இப்போ போய் பொன்னுசாமி ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கு கலர் கலராக வாங்கி குடிக்கிறாங்க. நாங்கள் அது அப்போலேயே நாங்கள் சின்ன வயசுலேயே அதெல்லாம் சர்வசாதாரணமாக 3-2 ரூபா கொடுத்து சாப்பிடுவோம். பர்பி அப்புறம் ஸ்வீட் பர்பி இப்போ அதை டீசெண்டாக சாப்பிட்றாங்க. அப்போது வந்து ஒன்று வாங்கினா அதை பாதி பாதியாக கொஞ்சமாக கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. இருக்கட்டும், ஒரு ரெட் கலரில் குட்டியாக இருக்கும் தேன் மிட்டாய், அது என்னோடய ஃபேவரெட்டு. அப்புறம் ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று இருக்கும், கலர் கலராக இருக்கும். அப்புறம் ஒரு ஒயிட் கலரில், அது பேர் ஆக்சுவலாக எனக்கு மறந்துச்சு, ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்கு மிடில் வந்து த்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக அது விளையாடுவோம், இப்படி இழுத்து இழுத்து விளையாடிட்டே சாப்பிடுவோம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அது எப்போ லாஸ்ட்டாக விளையாண்டிங்க? அதுவும் ஸ்கூல் படிக்கும் போது தான். அது இப்போ கொடுத்தனா விளையாடுவீங்களா? ஆஃப் கோர்ஸ் விளையாடுவோம், ஆனால் எங்கே கிடைக்கும் தெரியாது இல்லை. சரி, இப்போ நாங்கள் ஒன்று தரோம். இது நீங்கள் எங்கே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டாங்க? கடைக்கடை அலைஞ்சோம். தேங்க்ஸ், எனக்காக கடை கடையாக தேடி அலைஞ்சு எடுத்துக்காங்க. ஓகே, போதும் சூப்பர். அப்பறாது
பழைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க? முக்கியமாக ஒலியும் ஒலியும். முன்னாடிலாம் அந்த ஒரு படத்தோட பாட்டுன்னா அந்த ஒரு ஹாஃப் அன் அவரில் அவங்க போடுற அந்த ஆறு பாட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச பாட்டு வருதான்னு யோசிக்கணும், இல்லை விவித்த பாரதியில் அந்த 8:30 to 10:30 அந்த குள்ளே தான் வருதான்னு பார்க்கணும். ஆனால் இப்போலாம் சேனலில் போடுவாங்க ஒலியும் ஒலியும். சின்ன வயசில் வந்து டெலிடபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும், அது அஞ்சு கலர் பொம்மை இருக்கும், அடியில் அண்டர் கிரவுண்டில் வீடு இருக்கும், அப்படியே மேலே வரும், டே ஃபுல்லாக வெளியில் விளாண்டுட்டுருக்கோம், மறுபடியும் நைட்டு கீழே போயிடும், அவ்வளோதான். ஆனால் அதுவே நிறைய எபிசோட்ஸ் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க யூடியூப்பில், இப்போ செக் பண்ணால் கூட வரும், அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சக்திமான், அதுக்கப்புறம் வந்து சக்கலக்கு பூமும் விஜய் டிவியில். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த சக்திமான் அது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். சபா ப்ரோ, வேற லெவல் சபா. கார்ட்டூனிங்னா இது நம்ம ஆஸ் யூஷுவல் இது ஜாக்கி சான் அதெல்லாம் ப்ரோ ஃபேவரட். சின்சான் குரங்கு மந்திரக்கல் அதெல்லாம் போடுங்க. ஆ சக்திமான்லாம் எப்படி ப்ரோ? சக்திமான் டிஷர்ட்லாம் போட்டுருக்கான் ப்ரோ ஏரியாவில் ஒரு டைமில், அதை வாங்கிட்டு ரொம்ப சுத்துவான் ப்ரோ. இப்போலாம் இவன் நான் இவன் அடிப்பேன் ப்ரோ, சக்திமான் வந்து உன் அடிப்பான்னு சொல்லுவான் ப்ரோ இவன். இப்பயும் அவன் பண்ணுவான் ப்ரோ அதை வரலாம். 90s கிட்ஸோட ஐகான் அப்படின்னா 90s பிறந்தவங்களுக்குன்னு ஒரு ஐகான் இருக்கும்ல, அந்த ஐகான்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? அப்பாவியாக இருப்பாங்க. மாதிரி 90s கிட்ஸோட ஐகான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நோக்கியா ஃபோன், அந்த 1100 அந்த ஃபோன் தான் ப்ரோ. இப்போ கிடைக்குதா? இப்போ அந்த ஃபோன் கிடைக்கவே கிடைக்காது. எதனால அந்த ஃபோன் சொல்கிறீங்க? இது இன்னப்போ உள்ள ஃபோன் எதுவுமே இன்றைக்கி கீழே வந்தாலும் டிஸ்பிளே வளர்ந்துடும், அது ஒரு எத்தனை மாடிலேருந்து கீழே போட்டாலும் அது உடையாது, திரும்ப எடுத்து நம்ம ரீஎஸ்எம்எல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி. ஆமாம், இட்ஸ் ஈக்குவல் டு அதான். மயில் ரேகை வந்து புக்குள்ளே வச்சுட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு அது குட்டி போடுதா இல்லையான்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து அந்த பென்சில் சீவிட்டு அதில் வேற அந்த சீவுனதை எடுத்து ஃப்ளவரு லீவ்ஸு அந்த மாதிரி வரையிறது. நோக்கியா, சாம்சங் நோக்கியா, குட்டி ஃபோன், குட்டி ஃபோன். இப்போ வந்து இது ஏன் ஃபோன் இல்லை? ஓகே, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு. ஸோ அதுக்கு அதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னது? அது வந்து அந்த அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இது நல்லா இருந்துச்சா? அதுதான் நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து இப்படியே கைக்குலாம் பாக்கெட்டில் வச்சா எங்கே வேணாலும் ஃபிட் ஆகிக்கும், இது உள்ளே போனால் கூட எதுவுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அதெல்லாம் ஃபேவரட். 90s கண்டிப்பாக 90s ஃபேவரட். பார்த்துருக்கேன் நீங்கள் கேட்டவை, ஒருத்தர் அப்படியே பின்னாடியே பேசிட்டே போவார் சாங்ஸ். எஸ் எஸ், சாக்லேட், சக்திமான், அது மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் வாங்கியிருக்கேன், ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் அல்ட்ராமேன் ஒன்று இருக்கும், நிறையா வாங்கியிருக்கேன். சின்னதாக இருக்கும்போது அந்த சக்திமான் பீரியட் அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு மைண்டில் எங்களுக்கே தோணும், சக்திமான் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணியிருக்கோம். வந்ததில்லை, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ப்ரோ. அப்போல்லாம் வந்து அந்த நோக்கியா ஒன்று இருக்கும் ப்ரோ, 1100, அதில் வந்து ரிண்டோன் வரும் ப்ரோ, அதை கேட்போம். அந்த ஸ்னேக் கேம் இருக்கும் ப்ரோ, அதுதான் ப்ரோ அந்த லெவலில் வளைஞ்சி வளைஞ்சி அந்த லெவலில் முழிக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். பட் இந்த இந்த வாட்டி இப்போ இருக்க பசங்களாம் சமண்டாலேன் ப்ரோ, இப்போ எல்லாம் ஆண்ட்ராய்டில் பப்ஜி எல்லாம் விளாட்றான் ப்ரோ. உங்களுக்கு அந்த ஸ்னேக் பிடிக்குமா இல்லை பப்ஜி பிடிக்கும்? ஸ்னேக் தான் ப்ரோ, எப்பவுமே ஸ்னேக் தான். இப்பயும் அவர் ஸ்னேக் தான் ப்ரோ விளையாடுவார். அவர் ஃபோன் எடுத்தீங்கன்னா ஸ்னேக் தான். இந்த கோமாளி அப்படின்னு மூவி வரப்போகுது, அதில் நீங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாமே அவங்க தந்திருக்காங்க சரிங்களா. ஒரு 2 hours உங்களோட ஒரு 16 வருஷம் ஓகே உங்கள் லைஃப் இருக்குல்ல, உங்கள் சைல்ட்ஹுட் லைஃப் அது எல்லாத்தையுமே ஒரு 2 hours தந்திருக்காங்க. ஸோ கமிங் 15th வரப்போகுது கோமாளி மூவி, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் கோமாளி டீம்ல இருந்து உங்களுக்கு 90s கிட்னு ஒரு பேட்ச் வேற கொடுத்துருக்காங்க. ஜெயரவி சாரோட பெரிய ஃபேன் நாங்களும், நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். இல்லை எனக்கு அந்த ஜேர்னர் பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து 16 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறான், அதுக்காக போய் பார்ப்பேன். அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக August 15th போயிட்டு கோமாளி பாருங்கள், உங்களோட மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் ஆகும், மறுபடியும் அதை வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்க. ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் தாடிவாலா. இந்த வாரம் நம்ம வந்து 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அது ஏன் பார்த்தோம் அப்படின்னா 15th வந்து ரிலீஸ் ஆக போகிற கோமாளி அந்த படத்துக்காக தான் மோஸ்ட்லி பார்த்தோம்.
நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன சின்ன குறும்புகள்லாம் பண்ணியிருப்பீங்க நைன்டிஸில், என்னென்னலாம் என்ஜாய் பண்ணீங்களோ அதெல்லாமே ஹேஷ்டாக் நைன்டிஸ் கிட்ஸ் கோமாளி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாகில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் என்னென்னலாம் கேம்ஸு என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்ணீங்களோ அதெல்லாத்தையுமே வந்து #2KKit அப்படின்ற ஒரு கோமாளி #2KKit கோமாளி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அதை வச்சு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரோட காம்போ இருக்குது, நைன்டிஸ் கிட்ஸும் 2K கிட்ஸோட காம்போவும் சேர்த்து வச்சு ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் கோமாளி அப்படின்றது. பிரதீப் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜெயம் ரவி சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது காடிவாலா.